நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முந்திரி பருப்பு வச்சு ஒரு அழகான மாலை தாங்க. அதுக்கு நான் சின்ன மணி பெரிய மணி ரெண்டு மணி எடுத்திருக்கேன், ரெட் கலரில். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, முந்திரி பருப்பில் ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே ஒரு ஹோல் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாகவும் ரொம்ப ஒட்டில் போடாதீங்க, இல்லை உடச்சிக்கும். இந்தமாரி போட்டுக்கோங்க. அதுமாரி எல்லா முந்திரி பருப்புலேயும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு த்ரெட் எடுத்து ஊசி கோர்த்துட்டு, இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு மணி சின்ன மணி கோர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு மணி. இப்போ நம்ம குட்டி குட்டி மணி தான் ஃபஸ்ட்டு கோர்க்க போகிறோம். மேல் பக்கம் எல்லா முந்திரி பருப்பையும் கோர்த்துக்கலாம், அப்புறம் மணி. இதே போல் நம்ம ஃபுல்லாக கோர்த்துக்கலாம். நான் கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் கோர்த்துட்டேன், மேல் பக்கம் ஃபுல்லாக கோர்த்துட்டோம். இப்போ வந்து ஊசியை அதிலே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஊசி எடுத்து ஒரு த்ரெட்டு கோர்த்துக்கோங்க. அதை வந்து பாருங்கள் கோர்த்துட்டோம். இப்போ வந்து இந்த த்ரெட்டில் இந்த ஓரத்தில் இருக்கிறதுல ஏற்கனவே ஹோல் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஹோலில் த்ரெட் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த பக்கம் கொஞ்சம் சமமாக விட்டுக்கோங்க நூலை. இப்போ வந்து பெரிய மணி கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன மணி கோர்த்தோம், ஏன்னா அது மொத்தமாக இருந்ததுனால சின்ன மணி. கீழ்ப்பக்கம் குறுகலாக இருக்கனால பெரிய மணி கோர்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக சமமாக வரும். இப்போ மேலே எப்படி கோர்த்தோமோ அதே போல் கீழ்ப்பக்கம் பெரிய மணி, அந்த முந்திரி பருப்போட அந்த முனையும் அதே போல் கோர்த்துக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக கோர்க்கும்போது உங்களுக்கு மேலே சின்ன லைனில் ரெட் கலரில் ஒரு அழகாக ஒரு லேயரும், கீழே ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் பெரிய ரெட் கலர் ஒரு லேயருமாக வரும், அழகாக இருக்கும். இது கரெக்டாக ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கும். மணி மட்டும் அளவு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் கோர்த்துட்டேன், அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து திருப்பி இப்படி தான் வைக்க போகிறோம், இப்படி தான் இருக்கும் மாலை. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஊசி நான் அதுக்கு தான் எடுக்க வேணான்னா, ஊசியை வந்து அதில் ரெண்டு ஊசியும் சேர்த்து நீங்கள் ஒயிட் கலரில் மணி கோர்த்துக்கலாம். நான் முத்துமணி ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 10-15 மணி கோர்த்துட்டு நம்ம அதோட சேர்த்து முடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி ரெண்டு மணியும் ரெண்டு ஊசியும் சேர்த்துட்டு முத்துமணி கோர்த்துட்டு ஃபுல்லாக கோர்த்துட்டு நீங்கள் அந்த எண்டையும் இதையும் சேர்த்து கட்டிடுங்க, அவ்வளோதாங்க. நம்ம முந்திரி பருப்பு மாலை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.